வணக்கம். காமனாக நம்ம ஊரில் மக்கள் உதாசீனப்படுத்துகிற இல்லை கேஷுவலாக உதறி தள்ளிட்டு போகிற சிம்டம்ஸ், உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், இதை கண்டுக்காமல் விட்டுறதுனால பல பெரிய நோய்களுக்கும் காம்ப்ளிகேஷனுக்கும் உள்ளாறாங்க. சிம்பிளாக மூணு விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று, அதிக எடை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெயிட் கெயின். ஒரு மூணு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோக்கு மேலேயோ, ரஃபாக நான் சொல்கிறேன், பட் நீங்கள் உடல் பருமன் ஆனீங்கன்னா, வெயிட் கெயின் இருந்தீங்கன்னா அதை கேஷுவலாக விடாதீங்க. நீங்கள் சாப்பிட்றதுனால மட்டுமோ இல்லை உங்கள் பழக்க வழக்கங்களால் மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ தயவுசெய்து மருத்துவர் அணுகுங்க, இக்னோர் பண்ணாதீங்க. ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம் முக்கியமாக, ஸோ தயவுசெய்து அணுகுங்க. ரெண்டாவது, வெயிட் குறையிறது. டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருந்தார் டக்குன்னு ஒல்லியாட்டிங்க, இல்லை வாட் எவர், நல்லா இருக்கிற பார்க்குற மனிதர் இடை குறைஞ்ச மாதிரியோ சிக்கான மாதிரியோ கண்டுபிடிச்சா தெரிஞ்சால் சந்தோஷப்பட்டுறாதீங்க உடனே. ஓ, ஒல்லி ஆகிட்டோன்னு. எக்ஸசைஸ் பண்ணாமல், யோக பயிற்சிகள் யோகா பண்ணாமல், இல்லை உணவில் நீங்கள் மாற்றம் எதுவும் பண்ணாமல் இடை குறைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே இமீடியட்டாக மருத்துவர் அணுகணும். பிகாஸ் அது கேன்சரோட அறிகுறியை கூட இருக்கலாம். நான் பயப்படுறதுக்காக சொல்லலை, பட் த பாயிண்ட் இஸ், காசநோய், டிபி, சில விதமான கேன்சர்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து வெயிட் லாஸ் மட்டுமே சிம்டம்ஸாக நிறைய பேருக்கு இருக்குது. அது கண்டுக்காமல் விட்டதுனால கடைசியில் அது இன்னும் உயிருக்காபத்தாகவும் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அதையும் கேஷுவலாக எடுத்துக்க வேண்டாம். மூணாவது, அதிகமாக வேர்க்குது, படபடப்பு. ஸோ முக்கியமாக வேர்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அளவுக்கு அதிகமாக வேர்க்குது, ரொம்ப படபடப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகணும். அதாவது வெயில் அதிகமாக இருக்குது, இல்லை நீங்கள் அதிக வேலைகள் பண்ணுறீங்க, ஓடுறீங்க, ஏதோ ஒன்று, நீங்கள் வேர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கீங்க, இதெல்லாம் நடக்குதுன்னா தட்ஸ் ஃபைன். பட் அது இல்லாமல் அதிகமாக நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க, காலையில் எழுந்திருக்கிறீங்க, இல்லை கேஷுவலாக இருக்கீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகம் வேர்க்குது, பதட்டமாக இருக்குது ரொம்பனா, கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் அணுகணும். பிகாஸ் இட் குட் பி எனி திங். ஸோ இந்த மூணு விஷயங்கள் மக்கள் காமனாக இக்னோர் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதனால் வி ஜஸ்ட் மேட் அ லிஸ்ட், நீங்கள் கேட்டதுனால தாட் அல் பிரேக் இட் டவுன் டு யூ. ஸோ இந்த மூணு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் மருத்துவரை அணுகுங்க. நன்றி.